நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா குண்டு பாட்டி, அம்மா சீக்கிரம் குண்டு பாட்டி, சீக்கிரம் வாங்க. அட கடவுளே, ஏன் கத்திட்டு இருக்க? ஏன் சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்க? படம் போட்டுருவாங்கல்ல. அடடா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? படம் ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. என்ன குண்டு பாட்டி, தயாராகிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க? அட கடவுளே, நான் தயாராக ஏன் லேட் ஆக போகுது? நான் காலையில இருந்து தயாரா தானே இருக்கேன். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலை இல்ல நினைச்சியா? நீயும் கூட வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. உங்க கூடயே அண்ணன் கூட சேர்ந்து நான் அந்த படத்தை பார்க்கணும். இல்லம்மா, இல்ல சித்தி. சித்தி, நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? அதாவது நான் வந்து இங்கே இருந்துறானே. ஆமாமா, எனக்கு வரணும்னு தோணல. நானும் ரணேஷ் சித்தப்பா கூட வீட்லயே இருக்கேன். நீங்க போய் படம் பாத்துட்டு வாங்க. ஏன் கண்ணா, நீயே வர மாட்டேங்கிற? அது அது வந்துமா, நான் அங்க வந்தனா அப்போ அப்போ எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. என்ன எனக்கு இடல் பண்ணுவாங்க. அதனால அதனால எனக்கு அங்க வர சுத்தமா பிடிக்கலமா. அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது ரன்வீர். ஊர்க்காரங்க எல்லாம் பேசுறாங்கிறதுக்காக நீ வெளியில வராம இருந்திருப்பியா? ரன்வீர், வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒண்ணு. அப்புறம் உண்மையான தோல்வி எப்ப வரும் தெரியுமா? ஒரு மனுஷன் முயற்சியை கைவிடும் போது. அப்ப அவன் தோல்வி அவனே ஏத்துப்பான். அந்த வேலையை கோழை மட்டும்தான் செய்வான். நீ ஒன்னும் கோழை இல்ல. நீ வேலையை செஞ்சு முடிக்காத வரைக்கும் தோல்வியை ஏத்துக்கவே மாட்டேன். அப்படிதானே? ரன்வீர், நீ பூபதியோட பையன். பூபதியோட பையன் கோழையா இருக்க முடியுமா? அட, நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்ட. பரீட்சையை பத்தி நீ கவலைப்படாத. அடுத்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்ல மார்க் கிடைக்கும். நான் உனக்கு வாக்கு தரேன். கிளம்பு, நாம சேர்ந்தே போய் பிக்சர் பார்க்கலாம். வா. வா மீரா.
ரன்வீர், நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கவில்லையா? அது அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தன்வீர். ஒருவேளை உனக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். தெரியும் ரன்வீர், நான் என் கிளாஸ்லேருந்து கிளம்பும் போது முதல்ல உன்னை பற்றி தான் கேட்டேன். தன்வீர், நான் ஃபெயில் ஆனதால என் ஃப்ரெண்டாக இருக்க நீ வெக்கப்படுவல? அப்படிலாம் இல்லை. நீ ஒரு சிங்க குட்டி, அடுத்த வருஷம் எல்லாரோட நல்ல மார்க் வாங்கி எல்லார் வாயும் அழைச்சிரு. ரன்வீர், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காரு. மீரா, நீ ஏன் கூட வா? இல்ல நரசிதப்பா, நானே என் அண்ணன் கூட தான் உட்காருவேன். ஹா ஹா, நீ தான் உங்க அண்ணனோட வாள் ஆச்சே. போ, போய் உங்க அண்ணன் கூடவே உட்காரு. நீ வா கண்ணா. நீங்க எல்லாரும் இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த இடத்துல உட்காருங்க. இந்த இடத்தை உங்களுக்காக நான் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து உங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரிவீங்க. ருக்மணி எங்க காணோம்? அவ வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அத முடிச்சுட்டு அவ வந்துருவா. நீங்க உட்காருங்க நிம்மதியா. என்ன கர்ணா, என்ன பண்ற? என் மடியில வந்து உட்கார போறியா? டேய், நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை என் மடியில உட்கார வச்சுக்கிட்டது உண்மைதான். ஆனா அப்ப கதை வேற. இப்ப உன்னோட உருவத்தை நல்லா பாரு. நீ எப்படி மடியில உட்கார முடியும்? மன்னிச்சிருங்க சித்தி, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இங்கேயே தாராளமா உட்காருங்க. நான் இங்க எங்க வந்து நின்னுக்கோப்பா. கர்ணா, நீங்க இங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல நரேஷ், அதான் அவங்க நிக்கிறானே. சரி சரி, லைட்டை ஆஃப் பண்ணுங்க, படம் ஆரம்பிக்க போதுல. வாகை குருஜி மகாராஜுக்கு ஜெய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் நாடு என் மண் என்ற புரோகிராம் மூலமா இன்னைக்கு நாங்க உங்களை அழைச்சுக்கிட்டு போக போறது பஞ்சாபோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற பிரீத்தம்பூராக்கு. முக்கியமா இந்துக்களும் சீக்கியர்களும் அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தோட முதுகெலும்புன்றது விவசாயம் மட்டும்தான். இந்த கிராமத்திலிருந்து அரவிந்த் சிங் நகரத்துல ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியரா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் லஸ்ஸி சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் எடுத்து வந்திருக்கேன். அரசாங்கம் பல திட்டங்களை இங்க செயல்படுத்தி வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட விவசாயிகளுக்கு அவங்க பயிரிட்ட பயிர்களுக்காக மழை நீருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர் நேஷனல் ஹைவேஸுக்கு 3 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிகள் ரொம்ப தூரத்துக்கு போய் தங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான அவசியம் இங்க கிடையவே கிடையாது. இங்க விவசாயமும் சிறப்பா இருக்கு, பள்ளிகளும் சிறப்பா செயல்படுது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கிராமத்தோட பஞ்சாயத்துக்கு முழுக்க கட்டுப்பட்டவங்க. இந்த ஊரை காப்பாத்துறவங்க இப்ப உங்க முன்னாடி வந்து பேச போறாங்க. இல்ல மீரா, இதுக்கு அடுத்ததுக்கும் அடுத்ததான் வருவாங்க, நீ வேணா பாரு. என்ன விஷயம் நரேஷ், இந்த ப்ரோக்ராம் 8 மாசம் கழிச்சு மறுபடியும் வருது, நீங்க வந்து ரொம்ப நாள் கூட ஆகல, இத எப்படி நீ பாத்துருப்ப? ஒருவேளை நீ எங்க ஊரை துப்பறிய வந்திருக்கே என்ன? எனக்கு முன்னாடியே தெரியும் எல்லாருக்கும் பெண்மையின் சக்தின்னு சொன்னா அது ரத்னம். அவர் இந்த ஊரை விட்டு போயிட்டாரு, இந்த ஊரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சார்பாவும் ஒரு செய்தி, திரும்பி வந்துருங்க. சென்னாவே
அவர் இந்த ஊரை விட்டு போயிட்டாரு. இந்த ஊரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சார்பாவும் ஒரு செய்தி, திரும்பி வந்துருங்க. இவ்வளோ பெரிய தப்பு எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வழிதான். இன்னைக்கும் நான் அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். ரத்னா, நீ சொன்னா நம்ப மாட்டேன். கடந்த 5 வருஷமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன். இந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு கூட எனக்கு தைரியம் பத்தல. என்னோட அன்பு ரத்னா, இன்னைக்கு என்னோட ஊரை நான் டிவியில் பார்த்தேன். உன்னையும் பார்த்தேன். அப்புறம் நீ மொட்டை மாடியில் பறக்க விட்ட துப்பட்டாவையும் பார்த்தேன். என்னால் என் கண்ணை நம்ப முடியல. நீ என்ன மன்னிச்சிட்ட ரத்னா. நீ எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்க. நான் என்னோட வாழ்க்கையை இன்னொரு முறை வாழ்றதுக்கு என் பட்டாசு மனைவிக்காகவும் அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்காகவும் சித்திக்காகவும் நான் திரும்பி வந்துட்டுருக்கிறது. நான் என்னோட வீட்டுக்கு, என்னோட ஊருக்கு, அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட உன்னோட நாட்டாம வயலுக்கு சாப்பாடு கொண்டு போவாங்களா? இது அண்ணா தான் எனக்கு சொன்னாரு. சீக்கிரமா வந்துருங்க நரேஷ் சித்தப்பா. ஒருவேளை நீங்க வரலனா நானும் அங்கே அம்மா கூட வந்துருவேன். இல்ல வேணாமா. சரி, நான் இப்ப வரேன். சரி நரேஷ் சித்தப்பா, சீக்கிரம் வந்துருங்க. சரியா? அண்ணா சொல்லுண்ணா, அண்ணா சொல்லு, அண்ணா சொல்லுண்ணா, அண்ணா சொல்லு சொல்லு, சீக்கிரமா சொல்லுண்ணா, அண்ணா அண்ணா சீக்கிரம் சொல்லு சொல்லுண்ணா. பிரித்தம்பூர்ல டிராக்டர் ஓட்டிட்டு இருக்க அந்த பொம்பளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொம்பளை. இது அவங்களோட தினசரி வேலை. வெறும் கிராமத்துக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டு உள்ள எல்லாருக்கும் இவங்க ஒரு பெண் ஆயுதம். ரத்னா, Thank you.
நான் பார்க்கறேன். என்னப்பா நரேஷ், என்ன உன்னை சாப்பிடுறதுக்காக அடிக்கடி கூப்பிடணுமா? நீ என்ன விருந்தாளியா? ஏன் நீயாவே வர மாட்டேங்கிற? என்ன ரத்னா, என்னாச்சு? அடக்கடவுளே, அன்னைக்கு அடியெல்லாம் ஒண்ணு பண்ணலையே. சரி, நான் இப்ப வந்துடுறேன். என்னமாச்சு?